வணக்கம், நான் உங்கள் வலசவாதியார். நாம் இப்போது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மருதமலையில் இருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மருதமலையுடைய சிறப்பை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த குன்று இருக்கக்கூடிய இடத்துல முருகர், மருதமலை முருகன் இருக்கிறார். அதாவது இந்த இடத்தை 7ஆம் படை வீடு அப்படின்னு சொல்கிறதும் வழக்கம் உண்டு. இங்கே நாம் வந்தோன்னா உள்ளே போகிறதுக்கு கடைவீதிக்கு முன்னாடியே, அதாவது அந்த பேருந்து நிலையத்துக்கு முன்னாடியே, நமக்கு இடது பக்கமாக கொஞ்சம் வாகனங்களை நிறுத்திக்கிற மாதிரியான வசதிகளை செஞ்சு தந்திருக்கிறாங்க. இங்கே மருதமலைக்கு உங்களுக்கு அடிக்கடி பேருந்து வசதி இருக்குது. நீங்கள் இருசக்கர வாகனங்களையும் 4 சக்கர வாகனங்களையும் வர்ற மாதிரியான சாலை வசதிகள் இருக்குது. கோயம்புத்தூரில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்குது. இந்த மருதமலையை பொறுத்தவரையில் தீராத வினை தீர்க்கும் மருதமலை முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரபத்மன் அப்படிங்கக்கூடிய அரக்கன் 1008 கண்டங்களையும் 108 யுகங்களுக்கு ஆளக்கூடிய வலிமையை வரம் வாங்கி வச்சிருந்ததுனால தேவர்களை எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தினான். அந்த சமயத்தில் தேவகர்கள் போய் சிவன்கிட்ட முறையிடுறாங்க. அப்போது சிவனுடைய அருளால் அக்னி பிளம்பா உருவானது தான் இந்த 6 முகங்களை உடைய அருமுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருதன், மருதையா, மருதமலை முருகன். இவர்களுடைய வேண்டுதலுக்கு அப்புறம் முருகன் அவதரித்து யாமிருக்க அஞ்சேல், யாமிருக்க பயம் ஏன் அப்படின்னு சொல்லி அவங்கள அதில் இருந்து காப்பாற்றுறாங்க. அவங்களுக்கு அதில் இருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுக்குறார். அதன் நினைவாக தான் இந்த மருதமலை இருக்குது. இந்த மருதமலையில் நிறைய சிறப்புகள் இருக்குது. அது ஒவ்வொன்றையாக நாம் பார்ப்போம். நாம் அங்கே வாகனத்தை நிப்பாட்டியிருந்த இடத்துல இருந்து நம்மளை இடதுபுறமாக திருப்பி விட்டாங்க. தெருக்களுக்கு உள்ளோடி வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் வாகன நெருக்கடி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் கீழே சாப்பிட்டுக்கோங்க. குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் விளையாட்டு பொருட்களோ தின்பண்டங்களோ வாங்குற மாதிரியான கடைகள் நிறையவே இருக்குது. ரொம்ப வண்ணமயமாக காட்சி தரக்கூடிய இடமா இருக்குது. நான் முதல்ல இங்கே வாகன நெருக்கடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். நமக்கு காலையிலிருந்தே 7 மணிலிருந்தே நம்மளை இங்கே போகிறதுக்கு நமக்கு அனுமதி உண்டு. 2 பாதை இருக்குது. ஒன்று, நம்ம படி வழியாக ஏறி போகணும். ஏறக்குறைய ஒரு 750 மீட்டர் உயரமாக இருக்கக்கூடிய இந்த மலைக்கு நீங்கள் படி வழியாகவும் போகலாம். இங்கேருந்து கோயிலுக்கு முன்னாடியே இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அங்கேயும் உங்களுக்கு வாகனங்களை நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கும் நீங்கள் போகலாம். நாம் வாகனத்திலேயே மேலே வரைக்கும் போயிடுவோம் அப்படின்னு போகிறோம். அதாவது அங்கே ஒரு சில வாகனங்கள் நிப்பாட்டுற மாதிரி மட்டுமே அங்கே வசதி இருக்கிறதுனால வாகனங்கள் மேலேருந்து கீழே வர வர இங்கே மேலே அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் நமக்கு 4 சக்கர வாகனங்கள் 4 பேர் பயணிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் ஒரு 30 ரூபாய் வசூலிக்கிறாங்க. 4 பேருக்கு மேலே பயணம் செய்யக்கூடியதுன்னா 50 ரூபாய் வசூலிக்கிறாங்க. இதில் உங்களுக்கு பெரிய பேருந்துகள், தனியார் பேருந்துகள் மேலே போகிறதுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் இங்கேயே ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்குது அடிவாரத்திலேயே. அங்கே நீங்கள் என்ன செய்யலாம், பொது போக்குவரத்து வசதி செஞ்சுருக்கிறாங்க. அங்கேருந்து நீங்கள் போகலாம். இப்போது இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதில் வலதுபுறமாக வாகனங்கள் போகக்கூடியது இருக்குது. இடதுபுறமாக கொஞ்ச தூரம் போனீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு படிக்கட்டுகள் இருக்கும். நீங்கள் அது வழியாக மேலே ஏறி போகலாம். நல்ல இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய இந்த மருதமலை, நிறைய பேர் இங்கே நேர்ச்சை கடன்கள், வேண்டுதல்கள் வச்சுக்கிட்டு வராங்க. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இருசக்கரங்க வாகனங்களில் வர்றவங்களும் போகிறத பார்க்க முடியுது. மாலை 5 மணிக்கு மேலே இங்கே இருசக்கர வாகனங்களையோ நடந்து போகிறவங்களையோ கொஞ்சம் அனுமதி மறுக்கிறாங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்குது. இது மேற்கு தொடர்ச்சி மலையுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறதுனால
அந்த நடமாட்டத்தின் காரணமாகவும் அனுமதியை மறுக்கிறாங்க. நாங்கள் போயிருந்த சமயத்தில் இதை மாதிரி கல்லூரி மாணவ மாணவியர் அணிவகுப்பாக போனதை பார்த்தோம். இவங்க கோயிலுக்காக போகிறாங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டோம். அவங்க தங்களுடைய அந்த நாட்டு நலப்பணி திட்டத்தில் ஒரு பகுதியாக இந்த இயற்கை சூழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெகிழி பொருட்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோன்னு சொன்னாங்க. அவங்களுடைய பணி பாராட்டுக்குரியது. இப்போ கல்லூரி மாணவ மாணவிகள் இது மாதிரியான இயற்கையை பேணி பாதுகாக்கக்கூடிய விஷயங்களையும் பங்கெடுத்துக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு நான் சென்னையில் லயோலா கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் அவுட்ரீச் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதன் மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் கல்வி விழிப்புணர்வு கொடுக்கறது, சுத்தம் சுகாதாரம் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு கொடுக்கறது, சில இடங்களை சுத்தம் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரியான வேலைகள் செஞ்சது எல்லாமே எனக்கு இங்கே ஞாபகம் வந்துச்சு. அவங்க நல்ல பெரிய டீமாகவே போனாங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து நேரே மேலே மலைக்கு ஏறுறோம். 750 மீட்டர் உயரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாலை எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது, நம்ம போகிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. மலை அப்படிங்கிறதுனால அந்த சுற்றியும் இருக்கக்கூடிய இந்த இயற்கை எழில் பொங்கக்கூடிய இந்த மரங்கள், குறிப்பாக இந்த மலையில் நிறைய மூலிகைகள் இருக்குது. ஏன்னா இங்கே சித்தர்கள் வந்து வழிபட்டிருக்காங்க, சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பாம்பாட்டி சித்தருடைய உறைவிடம் இங்கே தான் இருக்குது. அதை நாம் மேலே போகும்போது பார்ப்போம். இந்த சாலைகளுக்கு இடதுபுறமாகவே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த படிக்கட்டு வழியாக நீங்கள் மேலே போகிறதுக்குரிய அமைப்பு இருக்குது. நம்ம இந்த சாலைகளில் இந்த வளைந்து நெழிந்து போகக்கூடிய இந்த மலைப்பாங்கான சாலையில் நாம் போய்கிட்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியார் வாகனங்கள் பெரிய வாகனங்களுக்கு அனுமதி இல்லை, சின்ன வாகனங்களுக்கு 2-சக்கர 4-சக்கர வாகனங்களுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது. இது மாதிரியான இடங்களுக்கு வரும்போது ரொம்ப அழகாக இதை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாராட்டுறதோட அந்த அழகை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுல நம்முடைய பங்கும் இருக்கணும். எந்த விதமான ஒரு பிளாஸ்டிக் பொருட்களையோ நாம் இங்கே போடக்கூடாது. நெகிழி பொருட்கள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் இந்த இடமும் சரி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய விலங்குகளும் சரி நல்லா இருப்பாங்க. அதனால் நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய கவனம், நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. இதில் நீங்கள் இடையில எந்த இடத்துலையும் வண்டிகளை நிப்பாட்டி பார்க்கறதுக்கான அனுமதி கிடையாது. மெதுவாக போகணும். மான் மாதிரியான விலங்குகள், அதிலும் குறிப்பாக சாம்பார்டியர்னு சொல்லுவாங்க இல்லையா, மிளான்னு சொல்லுவோம், அது இங்கே நிறையவே காணப்படுறதுனால நீங்கள் வரும்போது கவனமாக வரணும்னு சொன்னாங்க. குறிப்பாக குரங்குகளுடைய நடமாட்டமும் அதிகமாக இருக்கிறதுனால வளைவுகளில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக போங்க, வளைவுகளில் இந்த விலங்குகள் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக போய் உங்களுடைய பயணமும் நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் வனவிலங்குகளுக்கும் எந்த விதமான ஆபத்துமே இல்லாமல் இருக்கணுங்கிறதுல கவனத்தை செலுத்திக்கோங்க. இவ்வளோ ஒரு இயற்கை அழகோடு இருக்கக்கூடியது, பக்திமயமாக பக்தர்கள் வர்றதோடு சேர்ந்து சுற்றுலா பயணிகளுமே இந்த மலைக்கு வர்றத பார்க்க முடிஞ்சுது, இயற்கை ஆர்வலர்களும் இந்த மலைக்கு வர்றத பார்க்க முடிஞ்சுது. இங்கே போகும்போதே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுற்றியும் இருக்கக்கூடிய இந்த மரங்கள் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த நகரத்துடைய அமைப்பு நம்மளால் பார்க்க முடியுது. அதுவுமே நல்லா அடுக்கடுக்காக கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த மலையில் நாம் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மருதமலை பொறுத்தவரையில் முன்னாடி ஒரு சிலருடைய கண்ட்ரோலில் இருந்திருக்குது, இப்போது அது அரசுடைய பராமரிப்பில் இருக்குது. இங்கே தினமுமே அன்னதானம் கொடுக்குறாங்க, ஒரு 100 பேருக்கு தினமும் அன்னதானம் கொடுக்குறாங்க. இந்த அன்னதான திட்டத்தில் நாம் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 3500 கொடுத்து நாம் இந்த திட்டத்தில் பங்கெடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 70,000 ரூபாய் நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை முதலீடு செஞ்சு அதில் வரக்கூடிய வட்டியை எடுத்து வருடத்துக்கு ஒரு நாள் பக்தர்கள் விரும்பக்கூடிய நாட்களில் அன்னதானம் செய்கிறதா சொல்கிறாங்க. இது குறித்த தகவல்கள் உங்களுக்கு அதோடைய இணையதளத்திலே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிடலாம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த படிக்கட்டுகளும் பக்கத்திலே தான் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால நீங்கள் அந்த படிக்கட்டு வழியாகவுமே வரலாம், வந்து நீங்கள் மேலே ஏறலாம். ரொம்ப ஒன்றும் படி உயரமா அப்படின்னு இல்லை, நார்மலாக நீங்கள் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வரலாம். நேர்ச்சி கடனுக்காக நீங்கள் படிக்கட்டில் ஏறி வந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம், பொது போக்குவரத்தில் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம், வந்துக்கிடலாம். அந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இங்கே பெரிய அளவில் நிறைய வாகனங்கள் நிப்பாட்டுறதுக்கான வசதிகள் இல்லாததுனால தான் கீழே நம்மளை அங்கே நிப்பாட்டி வச்சுருந்துருக்கிறாங்க. நிப்பாட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து எவ்வளவு வாகனங்கள் கீழே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாகனத்தையும் அனுமதி கொடுத்தாங்க. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய வண்டியை இங்கே நிப்பாட்டிக்கிடலாம். நம்ம பார்க்குறோம், இங்கே ஒரு பெரிய ராஜகோபுரத்தோட கூடிய ஒரு கோவில் அமைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோவில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 9வது நூற்றாண்டிலேயே மக்கள்கிட்ட பரவி இருந்ததா சொல்கிறாங்க. 7 நிலை ராஜகோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோபுரத்தை பொறுத்தவரையில் 7 நிலை ராஜகோபுரம். இங்கே நீங்கள் கட்டணம் இல்லாமல் உங்களுடைய காலணிகளையும் மிதியடிகளையும் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அங்கே வச்சுட்டு நீங்கள் படியேறி போனீங்க அப்படின்னு சொன்னால் பூஜை பொருட்கள் அங்கே உங்களுக்கு இருக்கும், நீங்கள் அதை வாங்கிக்கிடலாம். அங்கேயே கடைகள் இருக்குது, நிறையவே கடைகள் இருக்குது, நீங்கள் அதை வாங்கிக்கிடலாம். வாங்கிட்டு நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு போகலாம். எப்போ எப்போ உங்களுக்கு நடை திறக்கும், எப்போ அடைச்சிருக்கும், எந்த நாட்களில் நீங்கள் வந்தால் உங்களுக்கு சிறப்புங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடிவாரத்தில் கேட்டு காலையில் 6 மணிக்கு திறக்கிறாங்க, அதுக்கடுத்த பூஜை எப்போ எப்போ இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 8:00 நடையை சாத்திடுவாங்க, மதியம் பிற்பகல் 1 மணிக்கு சாத்திட்டு பிறகு 2:30 திரும்ப திறப்பாங்க. இந்த தகவல்களோட நாம் மேலே போகிறோம். இந்த படிக்கட்டுகள் நிழற்குடை அமைப்பில் நல்லாவே இருக்குது. பக்தர்கள் அங்கங்கே வந்துட்டு அவங்களுடைய நேர்ச்சி கடன்களை செலுத்துறத பார்க்க முடிஞ்சுது. இங்கே நாம் காணொலிகள் எடுப்பதற்கு நமக்கு உள்ள அனுமதி கிடையாது, நம்ம தூரத்தில் இருந்து உங்களுக்காக தகவலுக்காக எடுத்துக்கிட்டோம். கல்லிலான ஒரு மயில் வாகனம் இருக்குது. வினைகளை தீர்க்கக்கூடிய இந்த முருகன் சந்நிதியில் இருந்து உங்களுக்கு தரிசனத்துக்கு உங்களுக்கு அனுமதி தர்றாங்க. நீங்கள் சிறப்பு அர்ச்சனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் வழிபாடுகளை செஞ்சுக்கலாம். இந்த கோயிலை பொறுத்தவரையில் மலையில் இருக்குது, உயரமான இடத்துல இருக்குது. இப்போது அங்கே சில பராமரிப்பு பணிகள், மராமத்து பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வரணும். அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்க இடத்துல கொஞ்சம் பார்த்து நீங்கள் போகலாம். இங்கே இருக்கக்கூடிய மருத மலையில் மருத மரம் இங்கே இருக்குது, அது ஒரு தலவிருட்சமாக வச்சுருக்கிறாங்க. அதை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இங்கே பார்த்துட்டு நாம் இப்போது பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் போகிற வழிக்கு போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கே மூலிகைகள்லாம் நிறைய இருக்குது, சித்தர்கள் வாழ்ந்த வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இந்த பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போகிறதுங்கிறது முக்கியம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு பின்புறமாக ஒரு கொஞ்ச தூரம் நீங்கள் கீழே படிகளில் இறங்கி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இந்த இடத்துல சப்தகன்னிமார்க்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இது வச்சுருக்கிறாங்க, ஒரு பூஜை வழிபடுற இடம் வச்சுருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த சப்தகன்னிமார் அப்படிங்கிறவங்க மலைகளில் நதி ஓடுறதுக்கு பக்கத்திலேயே இருக்கிறத பார்க்க முடியுது. சிறுமலை போயிருந்தப்போ நான் பார்த்துருந்தேன். அதே மாதிரி பழனி போகிற வழி, அதாவது கொடைக்கானல்லிருந்து பழனி போகிற வழியிலையும் நம்ம இந்த சப்தகன்னிமாருக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்களை பார்க்கோம். அங்கே மக்கள் பக்தர்கள் வந்து விளக்கேற்றி வழிபடுறத பார்க்க முடியுது. நம்மோட வந்திருந்த நண்பர் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு, இதுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் ஒரு அருவி ஓடிக்கிட்டு இருந்ததாகவும் அதில் தண்ணி நிறைய போகும், இயற்கையாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னும், இப்போது அந்த அமைப்பு இல்லை, தண்ணியவே சுத்தமாக காணுமே, இதுவும் கொஞ்சம் மழைக்காலம் ஆரம்பித்த நேரத்தில் கூட இது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கிட்டாரு. நம்மளும் அங்கே பார்த்தோம், என்னன்னு தெரியல. ஒருவேளை அருவி வேற எங்கேயும் மடைமாற்றம் பண்ணி விட்டுருக்காங்களான்னு தெரியல. நிறைய பக்தர்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகள்லேருந்து இளையவர் முதியவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இங்கே வந்து வேண்டுதல்களை செலுத்துறத
பார்க்க முடிஞ்சுது. பக்தி பரவசத்தோடு இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு வைபு கிடைக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக சில இடங்களுக்கு போகும்போது பிரம்மாண்டம் இருக்குமே தவிர அங்கே ஒரு பக்தி அமைப்பு இருக்காது. மருதமலையை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு பக்தியான ஒரு அமைப்பில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அப்படி போகிற சமயத்தில் அங்கே இன்னொரு ஒரு விஷயம், சதுரகிரி போயிருந்த நேரத்தில் கற்களை எல்லாமே அடுக்கி வச்சு ஒரு பேலன்சிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி வச்சு வேண்டுதல்களை செலுத்துறத பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறை இங்கே இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. எல்லாருமே வர்றவங்க எல்லாரும் அந்த வலதுபுறமாக இருந்த அருவியை இங்கே நம்முடைய நகைச்சுவை நடிகர் வடிவேலு சொல்கிற மாதிரி கிணறை காணுங்கிற மாதிரி அருவியை காணுமே தண்ணியை காணுமேனு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை நாமளும் பார்க்க முடிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி வயது வித்தியாசம் இல்லாமல் இளையோர் பெரியோர் எல்லாருமே இங்கே வர்றத பார்க்க முடிஞ்சுது. நாம் வந்திருந்த நேரத்துலேயும் ஒரு இளம்பெண் ஒருத்தர் ரொம்ப பக்தியாகவே தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். ஆச்சரியமாக இருந்துச்சு, தனியாக தான் வந்திருந்தாங்க போல இருக்குது. ஆனாலும் பக்தியாக எல்லாருமே மொபைலில் நோண்டிக்கிட்டு இருக்க சமயத்தில் இப்படி பக்தியாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது. நல்லது, வாழ்க வளத்துடன். அந்த பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு போகிற வழியில் தான் நாம் போகிறோம். அங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இடங்கள் எல்லாமே நடந்து வரணும். இன்னுமே அந்த பாம்பாட்டி சித்தர் வர்ற பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறதா சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு வடிவில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க இங்கே வந்து தீட்சி அடைந்ததா சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப அந்த இயற்கை எழில் கொண்ட அந்த அருவியையும் ஆறு நீரோடையும் காணுமேனு தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு நாம் வந்துட்டோம். அங்கே நின்று கொஞ்ச நேரம் சின்ன ஜபத்தை பண்ணிட்டு அங்கேருந்து போகிறோம். அங்கேருந்து கிளம்பி அப்படியே நாம் திரும்பவும் மேல் பக்கமாக ஏறுறோம். அங்கே இருக்கிறவர் தான் ஒரு பஞ்சமுக விநாயகர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பஞ்சமுக விநாயகரை பொறுத்தவரையில் ஐந்து முகங்கள் கொண்டதாக இருக்குது. பொதுவாக விநாயகர் அரச மரத்தடியில் இருப்பார். இங்கே அரச மரம், ஆலமரம், வேம்பு மரம், வன்னி மரம், குரக்கொட்டை மரம்னு ஐந்து மரங்களுக்கு அடியில் விநாயகர் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பராமரிப்பு பணிகள், புதிய தளம் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறோம். இலவசமாக அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் வேறு யாருக்கும் பிரசாதம் காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாலும் இங்கேருந்து நீங்கள் இந்த படி வழியாக இறங்குற சமயத்தில் உங்களுக்கு அதுக்கான அமைப்பு இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு வரலாம். மற்றபடி இந்த மருதமலை அப்படிங்கிறது ஒரு இயற்கை எழில் பொங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முருகனுடைய ஏழாம் படை வீடு. ரொம்பவே ஒரு பக்திமயமான ஒரு இடமாகவும் இயற்கை சூழல் மிகுந்த ஒரு இடமாகவும் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற சமயத்தில் இங்கே வந்து பார்த்துட்டு போங்க. முருகனுடைய அருள் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். அடுத்து இது மாதிரியான ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.